ஒரு நாள் வராரு என்கிட்ட. இது மாதிரி இது முடிக்கிறோம்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல வச்சா இப்படி பண்ணி இப்படி பேசினா இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கே சார், இது வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களால் எனக்கு 50,000 லாஸ் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு கேட்டேன். ஜெயிலர் அன்லாக்ட், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். மகா இப்ப எப்படி இருக்கு? மரத்து போற மாதிரி ஊசி போட்டிருக்காங்க போல் இருக்குமா? ஆனாலும் வழி லேசா இருக்குமா? தங்கச்சி, உன்னை பார்க்க போய் தாமா என் உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. செத்து பொழைச்ச வந்திருக்க, செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சமா, அதுக்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. இதுக்கப்புறமாவது நடந்ததெல்லாம் உணர்ந்து திருந்துற வழிய பாரு. இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க, இவ்வளவு நேரம் இவன் பேசினதா நீ கேட்டிருக்கணும். சரி விடுமா, எந்த கண்டிஷன்ல நீ ஆட்டோவில் ஏறுன ஞாபகம் இருக்கா? ஆக நீ ஒண்ணு மாற போறதே இல்ல. அப்படியே நான் விட்டுட்டு வந்திருந்தனா இப்ப நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இது உனக்கு கிடைச்ச மறு ஜென்மம். இனிமேலாவது மனுஷனை தெரிந்த வழியை பாரு. மேடம், இவரை தேடி ஒரு லேடி வந்திருந்தாங்க, ரிசப்ஷன்ல விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் வார்டு நம்பர் சொல்லி அனுப்புனேன், இங்க வரலையா? இங்க யாரும் வரலையே. உன்னை பார்க்க லேடி வந்தாங்கன்னா யாரு? உன் வைஃபா? உனக்கு வேண்டியவங்களா? ரிசப்ஷன் வரைக்கும் வந்தவங்க ஏன் இங்க வரலையா? தெரியல மேடம், நானும் இப்பதான் வந்தேன். சரி, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? இல்ல மேடம், எனக்கு சரியான ஞாபகம் இல்ல. கோகிலா, வெளியே போய் பாரு, யார் தேடி வந்தாங்கன்னு கொஞ்சம் போய் விசாரி. சரிக்கா. வந்தது யாரா இருக்கும்? வெண்ணிலாம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் நான் செத்தா சந்தோஷம்ட்டு போயிடுவா. ஆனால் இப்போ தேடி வந்தது யாரா இருக்கும்? வந்தது யாருன்னு உனக்கு தெரியும்ல, யாருன்னு சொல்லு. யாருன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரலம்மா. ஆமா, இவர் பெரிய செலிபிரிட்டி, ரசிகர்கள் கூட்டம் ரொம்ப அதிகம், ஞாபகத்துக்கு வரலையாக்கும். ஏய் அமைதியாரு. உனக்கு அடையாளம் தெரியாது, எங்க கிட்ட மறைக்காம சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு பொண்ணு தேடி வந்திருக்குன்னா அது உன் வைஃபா? சொல்லு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏழு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனா என்னை தேடி வந்தது கண்டிப்பா அவளா இருக்கு. நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. ஆக கட்டின பொண்டாட்டிக்கும் நீ உண்மையா இல்ல? சரி, வைஃப் குழந்தைலாம் எப்படி இருக்காங்க? இப்ப எங்க இருக்காங்க சொல்லு, நான் போய் பாக்குறேன். அவங்க போன் நம்பராவது கொடு, நான் உங்களுக்கு தகவலாவது சொல்றேன்.
அதெல்லாம் ஒன்று வேணாம். ஏன்னா இவனை கட்டிக்கிட்ட அந்த பொண்ணு குழந்தையும் என்ன பாடுபடுதுங்களோ? நீ போய் சொன்னு வச்சுக்கோ, எதுக்காக இவனை காப்பாத்தனு கேட்டாலும் கேப்பா. அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா, சொல்லு. அவ யாருன்னு சொன்னா தேவையில்லாத குழப்பம்தான் வரும். யாருக்கு குழப்பம் வரும்? குழப்பமா? உன் குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்றேன்டி. என் பொண்டாட்டிக்கு உனக்கு